பரமேஸ்வரா, நான் செய்த பாவங்களுக்கு என் மரணமே பரிகாரம் எனில் அதை எடுத்துக்கொள். ஆனால் இவன் வாழ வேண்டும்.
இவனுக்காக காத்திருக்கும் இவன் அன்னைக்காக இவன் வாழ வேண்டும். மகிழ்மதியின் அரியாசனத்தில் அமர இவன் வாழ வேண்டும். மகேந்திர பாஹுபலி வாழ வேண்டும். அம்மா கையில வளைய பார்த்தா மகாராணி மாதிரி இருக்கு. உசுறு போற போவோம். விரல அங்கன காட்டிச்சு. ஐயா, இங்க போன கிடக்குதுங்கயா? யாரடா இவங்க? அந்த அம்மாவை இவங்க கொல்ல வந்திருப்பாங்களா இருக்கும். அந்த அம்மா இவங்களை கொன்னுருச்சு போல இருக்கு. ஐயா! அம்மா, இது இது என்ன இருக்கு? நமக்கே தெரியாதே. ஐயா, மேல போறதுக்கு இதுக்குள்ள படிங்கெல்லாம் இருக்குதுங்கயா. அந்த அம்மா குழந்தைய கொடுத்துட்டு ஆக்காட்டி வரல மலை மேல காட்டுச்சுனா இவன அங்க கொண்டு போக சொல்லிச்சோ என்னமோ. புத்திக்கு இது கெட்டு போச்சா உனக்கு? பிறந்த குழந்தைய கொல்றதுக்கு ஆள் அனுப்பிச்சிருக்கா? மேல அனுப்புறதாவது சங்கா? அப்படி இல்ல சங்கானா. இவன் ஏன் புள்ள? குழந்தை இல்லைன்னு அழுது தவம் கிடந்த எனக்கு நதியம்மா கொடுத்த வர இவன். யாராவது எதிர்த்து பேசுனீங்க குறவழிய மிதிச்சு நெரிச்சு விடுவேன். என்ன பாக்குறீங்க? முகைய அடிச்சு மூடுகடா. சிவா, என்னடா பண்றீங்க? மேல என்ன இருக்குமா? பேயும் பிசாசும் இருக்கும். போனா உன்னை பிச்சு திங்கும். நான் மேல போறேன். ஐயோ, எப்ப பார்த்தாலும் இதே பேச்சு. வா. இனிமே ஏற அந்த நீர்மலைய பாத்தியா? எங்கயோ ஆகாசத்துக்குள்ள இருக்கு. அந்த 100 அடிக்கிட்ட எத்தனை வாட்டி விழுந்திருக்கடா? 100 தாட்டி. பின்ன மறுபடியும் சரண்டு சரிக்கிட்டு வந்துருவான். ஆமா ஆமா. Thank you.
வாத்தா அங்க என்னென்ன பண்ணுது? பதினஞ்சு இன்னும் ஆயிரத்தி ஒரு வாட்டு ஊத்துனேன்னா உன் வேண்டுதல் நிறைவேறிடும். சாமி, இதை நான் செஞ்சு முடிச்சா என் பிள்ளை என் பேச்சு கேட்பான்ல, அந்த நீர்மலை ஏறதை நிறுத்திடுவான்ல. என்ன சிவனை பத்தி என்ன நினைச்சிட்டேன்? உன் மனசை அவன் மேல வச்சு உச்சிக்குள்றவை. உன் மகனுக்கு சரியான வழியை அவன் காட்டுவான். சரி சாமி. அம்மா, உனக்கு என்ன சின்ன பொண்ணுன்னு நினைப்பா? இத்தனை வாட்டி ஏறி இருக்கனா என்ன அவ? என் பேச்ச கேள. நீ என்ன ஏன் பேச்சு கேட்டியா? அப்பா, நீ ஒரு வார்த்தை சொல்லாம்ல. சங்கா, என்ன அந்த விபூதி அங்க வச்சிருக்கியா? நான் எங்கெங்கயோ தேடிக்கிட்டு இருக்கேன். விடுறா. அம்மா, அப்ப உனக்கு பதிலா நான் போறேன், சரியா? கூடாதே, சிவன் ஏத்துக்க மாட்டானே. வேண்டினவங்க தானே நிறைவேற்றணும். குடு சாமி, நீ உன் வேலையை பாத்துக்கோ. நம சிவா. அம்மா, என்னடா இப்படியே உன்னை தூக்கிக்கிறேன்? உன் சாமிக்கு நீயே தண்ணி ஊத்திக்கோ, சரியா? கூடாதே, சிவன் ஏத்துக்க மாட்டானே. வேண்டினவங்க தானே நடக்கணும். உன் அம்மா பசிக்கு நீ சாப்பிடுவியா? சாமி, நீ உன் சிவனும் சேர்ந்து எங்க அம்மாவை சாவடிக்க பாக்குறீங்களா? என்னமோ, சிவன் மனசுல என்ன இருக்குதோ எனக்கு எப்படி தெரியும்?
இவனுக்கு ஆயிரம் வாட்டி இல்ல, ஒவ்வொரு நிமிஷமும் உச்சி குளிரும். சரியா? சொன்ன மாதிரியே நடந்ததுங்க. போன அமாவாசையில இருந்து என் சிவு அந்த நீர்மலைய அண்ணா அந்த கூட பார்க்கல. என்ன சிவனை பத்தி என்ன நினைச்சேன்? அண்ணா எப்ப பார்த்தாலும் அவன் அந்த லிங்கம் மேல இருந்து விழுந்த முகமூடி கூடயே பேசிட்டு இருக்கானே சாமி, அது என்னது? என்னமோ சிவன் என்ன கொடுப்பானோ எனக்கு எப்படி தெரியும்? சிவன் தான் கேட்கணும். சாமி எனக்கு ஒரு ஐயம், அந்த லிங்கத்தை உச்சி குளிர வச்சது நம்ம சிவு. அப்ப அந்த சிவன் அவன் என்னத்தை நிறைவேற்றுவானா இல்ல சங்கா என்னத்தை நிறைவேற்றுவானா? சாமி உன் அனுமானம் புகஞ்சு போக. என் புள்ள செஞ்சது எனக்காகத்தானே, என் வேண்டுதல் தான் நிறைவேறும் இல்லையா சாமி? சிவன் என்ன நினைப்பானோ அதையே செய்வான். செம்போ சங்கர, செம்போ சங்கர. என்னங்கிறாரு? ஏண்டா சிவு, எத்தனை நாளைக்கு தான் இந்த மரமுஞ்சவே பார்த்துட்டு உட்காந்துருப்ப? அங்க மேல யாரோ இருக்காங்கடா. இருந்தா இருக்கட்டும்டா, ஆத்தா கூப்பிட்டு இருக்கு, வா வீட்டுக்கு போலாம். நீங்க போங்கடா, நான் அப்புறம் வரேன். வாங்கடா. யார் நீ? ஏன் எங்கிட்ட வந்த? Thank you.
மலைகளை நகர்த்திட பார்க்கின்றேன் உனை காண விழும் இந்த அருவிய சடையனின் சடையன நான் இங்கே எதிர்க்கின்றேன் பூமுகம் அதை காணவே இப்பூமி ரெண்டாக நான் பிளப்பேனே உலகம் Thank you.
திலீபனும் வீர மரணம் அடைந்து விட்டான் நாயகரே. நிறுத்து! விழிவிட்டு ஒரு துளி கூட வெளிவரக்கூடாது. அந்த அரக்கன் தன் ஊரின் மத்தியில் நம் குலவிளக்கை இரும்புச் சங்கிலியில் பூட்டி வைத்துள்ளான். நம் ராணி தேவசேனையை சந்தை மாட்டை போல் கட்டி வைத்துள்ளான். நம் கௌரவம் அங்கே மழையில் வெயிலில் புயலில் கட்டுண்டு தலை கவிழ்ந்து வதைக்கப்பட்டுக் கொண்டிருக்க நீரல்ல நம் கண்கள் தீ கக்க வேண்டும். செய்த சத்தியத்தை மறந்து விட்டீர்களா? உயிர் துறந்தாலும் மறவோம் நாயகரே. நம் லட்சிய பாதையில் இடி விழுந்தாலும் மாட்டோம், உச்சி உடைந்தாலும் அச்சம் கொள்ள மாட்டோம், உயிரை இழந்தாலும் குறிக்கோள் ஒன்றே, தேவசேனையின் வீழ்ச்சி. லட்சியத்தை எப்படி அடைவோம்? உறவுக்கும் பாசத்திற்கும் இடமில்லை. உடல் குந்தல தேசத்திற்கு, உயிர் தேவசேனையாருக்கு. நாயகரே, நாங்கள் மகிழ்மதியின் மாவீரர் கட்டப்பறை பற்றி பல கதைகள் அறிவோம். ஆம் நாயகரே. அவர் நல்லிதயம் கொண்டவராம். அவர் உதவி நாம் அணுகினால் கரிகால கட்டப்பனாகார் உண்மையானவன் தான், உதவி செய்ய சக்தி உள்ளவன் தான். ஆனால் செய்ய மாட்டான். கட்டப்பா அரியாசனத்தின் அடிமை. கட்டப்பா, வடதேசத்தில் இருந்து ஆயுத வணிகர் அஸ்லாம் கான் தங்களை சந்திக்க வந்திருக்கிறார். பாக்தாத் சுரங்கத்தில் எடுத்த எக்கை
துருக்கியில் சுத்திகரித்து பார்சிய தேசத்து அறிஞர்களால் உருவாக்கப்பட்ட இருமுனை தல்வார். இந்த வாளை ஒரு சிறுவன் எடுத்து வீசினாலும் பனை மரமே அறுபடும். இஸ்கா நாம் சிக்கந்தர், ஷானே ஷம்ஷீர். அற்புதமான வாள், ஆனால் மன்னிக்க வேண்டும் அஸ்லாம், இந்த வாளால் எங்கள் வேகத்திற்கு ஈடு கொடுக்க முடியாது. முஸ்தாகர், ரத்தமும் வார்த்தையும் சிந்தினால் அள்ள முடியாது கட்டப்பா. என் தல்வாரை விட உங்கள் வேக மதிக்கும் என்று நிரூபித்து காட்டு. பார்சியா, மங்கோலியா, கிரேக்கம் என்ற தேசங்கள் சுற்றி இருக்கிறேன். ஆனால் உன் போல ஒரு வீரனை நான் எங்கேயும் பார்த்ததில்லை. உன் கூட உட்கார்ந்து சாப்பிடுவது இந்த அஸ்லாமுக்கு பெருமை. வாக்கிட்டப்பா. மன்னிக்க வேண்டும் அஸ்லாம்ஜி, அடிமைகள் அரச குடும்பத்தினரோடு சரிசமமாக அமரக்கூடாது. இந்த ஆயுத கிடங்கின் தலைவன் நீ அடிமையா? ஆமா அஸ்லாம்ஜி. யுத்தத்திற்கு முன் ஆயுதங்கள் தயார் செய்ய வேண்டும். யுத்தத்தின் போது அரசரின் தலை காக்க தன் உயிரை முன்னிறுத்த வேண்டும். யுத்தத்தின் பின் அரசரின் காலடியில் கிடக்க வேண்டும். சொல்லு, உன்னை விடுவிக்க உன் அரசனுக்கு எத்தனை தங்கம் வேணுமோ கேட்க சொல்லு. அதை விட 10, 50, 100 மடங்கு தந்து அஸ்லாம் விடுவிக்கிறான். இந்த அடிமைக்கு விலையில்லை அஸ்லாம்ஜி. என் வம்சத்தில் பிறந்த அனைவரும் மகிழ்மதியின் அரியாசனத்திற்கு அடிமையாக இருப்போம் என்று என் முன்னோர்கள் எப்போதோ வாக்கு கொடுத்து விட்டார்கள். எப்போது இருந்தவர்கள் கொடுத்த வாக்குக்காக இன்னும் நீ? தந்தவர்கள் இறக்கலாம், ஆனால் தந்த வாக்கு இறக்காதல்லவா. இந்த பிறவிக்கு இந்த உடலும் உயிரும் மகிழ்மதிக்கே. விசுவாசத்துக்கு ஒரு உருவம் இருந்தா அது நீதா கட்டப்பா. உனக்கு எப்போது எது வேண்டும் என்றாலும் இந்த உயிர் நண்பன் இருக்கிறான் என்பதை மறக்க வேண்டாம் கட்டப்பா. வைஷாலி, எங்கே செல்கிறாய்? நீ உறங்கவில்லையா? வருகிறேன்.
நம் லட்சியத்தை நிறைவேற்ற ஒரு பொன்னான வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. வரும் சதுர்த்திசி அன்று அரக்கன் பல்வால் தேவனின் பிறந்த நாளை முன்னிட்டு கோலாகலமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. ராஜ்யத்தில் உள்ள அனைவரும் கொண்டாட்டங்களில் லயித்திருப்பர். இது சரியான தருணம். ராணி தேவசேனையை அழைத்து வரும் இந்த பெருமையை இந்த முறை அவந்திகாவுக்கு தருகிறேன். அவந்திகா, என்ன இது? இது எப்படி வந்தது? உன் மனம் லட்சியத்தை மறந்து உன் அழகை தேடி போனதால் வந்தது. தன் மேனியை நேசிக்கும் ஒருத்தி லட்சியத்திற்காக எப்படி உயிர் துறப்பாள்? இந்த பெருமைக்கு நீ தகுதியற்றவள். போ! இந்த கண்ணீர் கோழைத்தனத்தின் அடையாளம் அல்ல, துயரில் துளிர்த்ததும் அல்ல. என் குருதி கொதித்து ஆவியாகி விழி வழிய சிந்திய நெருப்பு துளிகள் அவை. அதன் வெப்பம் உங்களை சுட்டிருந்தால் என்னை லட்சிய பாதையில் அனுப்புங்கள். இன்னும் 2 தினங்களில் நீ புறப்பட தயாராக. கவனமாக பணியை முடிக்க வேண்டும் அவந்திகா. அலட்சியமாக இருந்து மாட்டிக்கொண்டால் அந்த பல்வாழ் தேவன் உன்னை அணு அணுவாக சித்திரவதை செய்து கொள்வான். எருமையை காட்டிலிருந்து கொண்டு வந்து 2 தினங்கள் தான் ஆகிறது, இன்னும் அடங்கவில்லை. கொஞ்சம் ஜாக்கிரதையாக. ஓய் மந்திரியாரே, பல்வாழ் தேவனை வீழ்த்த ஒன்றல்ல 10 காட்டெருமைகள் வேண்டும். நீர் வாரும்.
உன் விசுவாசத்தை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது கட்டப்பா. உன் நாள் மனதில் என்னை கொல்ல வேண்டும் என்ற வெறி நச்சரித்துக் கொண்டிருக்கிறது என நான் அறிவேன். ஆனாலும் உன் உயிரை கொடுத்து என்னை காப்பாற்றுகிறாய். எப்படி கட்டப்பா, உன்னால் இதெப்படி முடிகிறது? சரி, உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள். எதுவானாலும் சரி. பிரபு, எனக்கு இருக்கும் கோரிக்கை ஒன்றுதான். 25 ஆண்டுகளாக அந்த தாய் அனுபவிக்கும் தண்டனை போது. தேவசேனை விட்டு விடுங்கள். சரி, வாக்கு கொடுத்து விட்டேன். போ, தேவசேனையை கொன்று விடுதலை செய். மரணத்தை விட சிறந்த விடுதலை உண்டா கட்டப்பா? போ. வேண்டாமா? அப்படி என்றால் அனுபவிக்கட்டும். சாகும் வரை அனுபவிக்கட்டும். சதியா, வெளியே வா. ஏய், சீக்கிரம் வா. தேவசேனா, சித்திரவதைகளில் எந்த குறைபாடும் இல்லையே. என்னை வேண்டாம் என்றாய், அவன்தான் வேண்டும் என்றாய். இப்போது எங்கே அவன், எங்கிருக்கிறான் சொல். ஒன்று கேட்பேன், உண்மை சொல் தேவசேனா. கடந்து போன இத்தனை காலங்களில் யாராவது எங்கேயாவது எப்பொழுதாவது அவன் பெயர் உச்சரிப்பதை கேட்டிருக்கிறாயா? எந்த நள்ளிரவிலாவதோ தனித்திருக்கும் போதோ உன்னோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த சங்கிலியின் உரசலிலோ அவன் பெயரை கேட்டாயா? இல்லை. மகிழ்மதி மறந்துவிட்டது தேவசேனா. அவன் பெயர் மக்களின் உதட்டிலிருந்து மட்டுமல்ல, சிந்தையிலிருந்தும் சிதைந்து விட்டது. இந்த தேசத்தில் அவனை இன்னும் நினைத்துக் கொண்டிருப்பது இருவரே, நீ நான். இறப்பதற்குள் ஒரு முறையாவது பார்க்க வேண்டும் என்று நீ, இன்னொரு முறை வெறி தீர கொல்ல வேண்டும் என்று நான்.
இரண்டும் நிறைவேறாத ஆசைதான். தேவசேனா, இந்த முறையாவது ஒப்புக்கொள்ளுங்கள். நீங்கள் உத்தரவிட்டால் இந்த சங்கிலியை உடைத்து உங்களை விடுவிக்க தயாராக இருக்கிறேன். காலம் முழுவதும் கட்டுண்டிருக்க முடிவெடுத்து விட்டீர்களா தாயே? இல்லை கட்டப்பா, என் மகன் வருவான், என்னை விடுவிப்பான். இறந்த மகன் எப்படி வருவான் தாயே? என் மகன் உயிரோடு இருக்கிறான், எனக்காக வருவான். இல்லாத மகன் வருவான் என்று நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள். தேவையில்லாத இந்த தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். மீண்டும் இப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு எப்போது கிடைக்கும் என்று தெரியாது. மாற்றுக் காவலர்கள் சற்று நேரத்தில் வந்து விடுவார்கள். ஒப்புக்கொள்ளுங்கள் தாயே, ஒப்புக்கொள்ளுங்கள். நான் உங்களை விடுவிக்க உத்தரவு கேட்கிறேன். நீங்கள் இந்த சுள்ளிகளை பொறுக்கிக் கொண்டிருப்பது ஏன்? என்னை சுள்ளிகள் சேகரிக்கும் பைத்தியக்காரி என்று நினைத்தீர்களா கட்டப்பா? ஒரு நெருப்பு படுக்கை செய்கிறேன். அந்த பல்வாள் தேவனின் ரத்தமும் மூணும் உயிரும் எரிக்க நெருப்பு படுக்கை செய்கிறேன். என் மகன் வருவான், பல்வாள் தேவனை உயிரோடு இந்த நெருப்பு படுக்கைக்கு இழுத்து வருவான். அந்த மிருகத்தை என் கையால் எரிக்க விடுவான். மரண பயத்தில் கூக்குரலிடும் பல்வாள் தேவனின் குரல் மகிழ்மதி கோட்டை மதில்களில் எதிரொலிக்கும். என் மகன் வருவான். என்னானது அவந்திகா? அன்று இங்கு நான் படுத்திருந்த போது என் கையில் வரைந்தான். இன்றும் படுத்துக்கொண்டால் மீண்டும் வருவான்.
அவந்திகா, என்ன இது உன் தோளின் மீது? அவந்தி, நீ போ, நான் வருகிறேன். ஏய்! முகத்தை உம்முன்னு வச்சுக்கிட்டு இல்லாம கொஞ்சம் சிரிக்கலாம்ல. அம்மாடி எங்க அப்பா. ஓய், என்ன இப்படி அம்ப விடுற? என்ன கொலை பாக்குறியா? யார் நீ? இப்படி கேட்டா நல்லா இருக்கு. என் பேரு சிவு. நான் அம்புலு கிராமத்தாளு. உனக்காக நான் நீர்மலை ஏறி மேல வந்து அதுக்குதான் சொன்ன பேச்ச கேட்கணுங்கிறது. இப்ப தேவையில்லாம நீயே வந்து மாட்டிக்கிட்ட பாத்தியா? அவந்திகா, இப்போது சொல், யார் நீ? நான் சொல்றது நெசம். நான் அந்த நீர்மலை அதை அந்த பரமசிவனால் மட்டும்தான் ஏற முடியும். அதானே, நான் சிவன் தானே. ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ, சொல் சொல்றேன், எல்லாத்தையும் சொல்றேன். நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன். ஆனா அதுக்கு முன்னால உன்னை ஒண்ணு கேட்கணும். என்ன கேட்க வேண்டும்? நீ யாரு? நீ யாரு? கையில கத்தி, உடம்புல கவசம், ரத்த சிவப்பு கண்ணு, கோபத்தோட எரியற மூஞ்சி. இந்த வெளிவேசத்தை பத்தி நான் கேட்கல. அதுக்கு பின்னால அடி மனசுல நெசமான நீ யாரு? நான் சொல்லவா? நீ ஒரு பொண்ணு, நான் ஒரு பையன். நான் உன்னை காதலிக்க வந்திருக்கேன். Thank you.
இது என்னுடையது. மலையருவி மீது தவறவிட்டேன். நீ உண்மையில் மலையேறித்தான் இதை கொண்டு வந்தாயா? நெடுந்தூரம் இந்த முகமுடிக்கு சொந்தக்காரியோட சிரிப்பை பார்க்க தான் நான் இங்க வந்தேன். ஆனா இன்னும் பார்க்கலையே. அந்த கடவுளுக்கு கூட கிடைக்காத பாக்கியம். இதை நிறுவிய பின் நம் அரசரின் பெயர் அண்டம் பேரண்டம் முழுவதும் காட்டுத்தீயை போல் பரவும். எல்லா ஏற்பாடுகளும் பூர்த்தி ஆயிற்றா? எல்லாம் தயார் நிலையில் இருக்கிறது பிரபு. நாளை சிலை நிறுவப்படும். மறுகணம் நம் பறையின் ஒலியில் அந்த வானம் கிளிய போகிறது. Hey!
அவர்களை சோதனையிடுங்கள். தெரியவில்லை. உன்னையும் விட முடியவில்லை. உனக்காக என் லட்சியத்தையும் விட. நீ என்னோட அவந்திகா. உன்னோட எல்லாமே என் சொந்தம். உன் லட்சியம் கூட என்னோடது. அந்த தேவசேனை யாரோ எனக்கு தெரியாது.
ஆனா உனக்கு வேண்டியதெல்லாம் அவங்களை விடுவிக்கிறது தானா? நான் மீட்டு வர, இது என் சத்தியம். மூச்சிலே தீயுமாய் நெஞ்சிலே காயமாய் வறண்டு போன வீழ்கள் வாழ்ந்தே காட்சி ஒன்றினை காட்டத்தான் சாட்சி சொல்லுமே பூட்டும்தான் தேசமே. மகிழ்மதியே உயிர்கொள், என் மகன் வந்து விட்டான், பாகுபலி மீண்டு விட்டான். பலி கேட்காதா?
பாகுபலி பாகுபலியா பாகுபலி 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 சிவலிங்கத்தையே தூக்கணும் அவன். அவனுக்கு ஒண்ணும் ஆயிருக்காது சங்கா. ஒண்ணும் ஆகலன்னா ஏன் இன்னும் வரல? தெரியலையே, அவங்க அம்மா அப்பாவை பாத்துட்டானோ என்னவோ, நாம பெத்தவங்க இல்லன்னு தெரிஞ்சிருச்சோ என்னமோ. கண்ணில் வழிந்த தீயை உணர்ந்து என்னை நம்பினீர்கள். இன்று அதே கண்ணில் மின்னும் உறுதியைக் கண்டு நம்புங்கள். என் சிவு ராணி தேவசேனையாரை மீட்பான். என்னோடு வாருங்கள். சரி. வழிகாட்டிய பாகுபலி இல்லை என்று யார் சொன்னார்கள் ஐயா? நான் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் என்றோ இறந்து விட்டேன். நீ இறந்தாலும் மக்கள் மனதில் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். பாகுபலி, பாகுபலி, பாகுபலி என்ற முழக்கம் காற்றில் மீண்டும் எதிரொலித்த போது எனதல்ல அவன் சிலையை எழுப்புவது போல் இருந்தது. மக்கள் மனதில் அடக்கி வைக்கப்பட்டிருந்தது வெளிவந்ததா?
இல்லை கண்ணால் பார்த்ததால் வெளிவந்ததா? வாய்ப்பே இல்லை. காவலர்கள் அனைவரையும் வரவழைப்போம். யார் இதை தொடங்கியது என்று விசாரிப்போம் தாத்தா. என்ன செய்து கொண்டிருக்கிறார்? மன்னர் அழைக்கிறார், வா. இன்று பாகுபலி என்ற முழக்கத்தை அந்த கூட்டத்தில் தொடங்கியது யார்? கேட்பது உங்களைத்தான். ஏன் இந்த அமைதி? உங்கள் நாக்கை அறுத்தறிய வேண்டுமா? நிறுத்துங்கள். கழுதை கூட்டம் உங்களில் ஒருவன் கூட பார்க்கவில்லையா? நான் பார்த்தேன் பிரபு. உயிரோடு வேண்டும் எனக்கு. வாருங்கள், நோக்கி செல்லுங்கள். ஏய், யார் நீ? சொல். Thank you.
அரண்மனைக்குள் யாரோ ஒரு அண்ணி நுழைந்து விட்டான். அரசவைக்கு தீ வைத்து விட்டு சென்று விட்டான். நீங்கள் கிழக்க கூட நோக்கி செல்ல. காலம் தண்டனை அனுபவித்து உன் காம பசி தீரவில்லையா? ஆண் மகனை கண்டவுடன் நானும் என்று உறவாட கிளம்பி விட்டாய். உங்களை காப்பாற்றுவது என் கடமை. உங்களை அவன் தொட வேண்டும் என்றால் என்னை தாண்ட வேண்டும். Oh!
சிவா! சங்கா! சித்தா! மறக்கப்பட்டவனை பிழைக்க வைத்து மாவீரனாக்கி எங்களுக்கு நம்பிக்கை ஊட்டியிருக்கிறீர்கள். உங்களுக்கு இந்த மகிழ்வது என்றென்றும் கடமைப்பட்டிருக்கும் தாயே. பாசத்தோடு பார்க்க வேண்டிய என் அம்மாவோட கண்ணு என்ன கவலையோட பாக்குது. இதுக்கு முன்னாடி நான் பார்க்காத கண்ணெல்லாம் என்ன கடவுள் மாதிரி பாக்குது. யாருன்னே தெரியாது இந்த அம்மாவோட உடம்புல காயத்தை பார்த்தா ஏன் கண்ணுல கோவம் எரிமலையா வெடிக்குது. ஏன் நான் யாரு? எங்கள் கடவுள் அமரேந்திர பாகுபலியின் ரத்தம் நீ. உன்
உன்னை பெற்றெடுத்த தாய் தேவசேனையின் 25 ஆண்டு கால தவத்திற்கு கிடைத்த வரம் நீ. ராஜமாதா சிவகாமி தேவியின் தியாக விதையில் முளைத்த விருட்சம் நீ. மகேந்திரா, நீ அறிய வேண்டிய சரித்திரம் அரை நூற்றாண்டுக்கும் தொடங்கியது. மகிழ்மதியின் அரியாசனத்தை உன் பாட்டனார் வீரேந்திரர் அலங்கரித்தார். மாமன்னரின் அண்ணன் பிங்களத்தேவருக்கு அவரது மனதில் இருந்த குறையால் அரியாசனம் நிராகரிக்கப்பட்டது. ஆனால் தன் கரத்தில் உள்ள குறையால் தான் தனக்கு செங்கோல் மறுக்கப்பட்டது என்று கோபத்தில் எரிந்து கொண்டிருந்தார். தான் உயிராய் நேசித்த மகிழ்மதியின் மக்களையும் 6 மாதம் கருவுற்றிருந்த தன் மனைவியையும் விட்டுவிட்டு ஒரு நாள் மாமன்னர் வீரேந்திரர் அகால மரணமடைந்தார். 3 மாதங்களாய் சோகத்தில் மூழ்கியது மகிழ்மதி. மாமன்னரின் அண்ணியும் பிங்களரின் மனைவியுமான சிவகாமி தேவியார் ஆட்சி எனும் பெருஞ்சுமையை தன் தோளில் ஏந்தி கொண்டார். தன் அறிவும் திறனும் கொண்டு மகிழ்மதியில் நல்லாட்சி புரிந்தார். அரசனற்ற அரியாசனம் நயவஞ்சகத்தின் கருவறை என்பதையும் அறிந்தார். நரிகளின் ஊளை அவர் காதில் ஒலித்துக் கொண்டே இருந்தது. அன்று ஆடி அமாவாசை, மகாராணியார் பேற்று வலியில் துடித்துக் கொண்டிருந்தார். மகாராணியாரை காப்பாற்ற முடியவில்லை அம்மா. ஆண் வாரிசு, இந்த அரியாசனத்தை பார்க்கும் போது ஒரு விதவையின் நெற்றியை பார்ப்பது போல் இல்லை. நான் இந்த ஆசனத்தில் அமரப்போகிறேன். இருண்டு கிடக்கும் மகிழ்மதியில் ஒளியேற்றப் போகிறேன். எந்த நிலையிலும் மகிழ்மதியின் பக்கம் நிற்போம் என்று நீங்கள் உறுதி எடுத்துள்ளீர்கள். இந்த ஆபத்தான சூழ்நிலையில் அரசுக்கு எதிராக செயல்படுவது சத்திரிய லட்சணம் அல்ல மார்த்தாண்டா? அதிகாரத்தை கைப்பற்றுவதுதான் சத்திரிய லட்சணம் மகாமந்திரி. தேவி, அரச குடும்பத்தின் விசுவாசிகள் என் பக்கம் வந்து நில்லுங்கள். பெண்ணின் பின்னால் யார் வருவார் சுபகாரம்? இந்த கூட்டத்தினால் மகிழ்மதிக்கு அழுக்கு படிந்து விட்டது. இரத்தத்தினால் சுத்தம் செய். அவன் நம் ஆட்களை வெட்டுவது தெரியவில்லையா? செல்லுங்கள், அந்த அடிமையையும் இந்த சிவகாமியையும் கொல்லுங்கள். கட்டப்பாவை கொல்லுங்கள். என் ஆட்களை வைத்து என் முதுகில் குத்துகிறாயா? என்ன ஒரு நரித்தந்திரம்! நரித்தந்திரம் அல்ல மார்த்தாண்டா, ராஜதந்திரம். அம்மா, உங்கள் வீரத்தையும் அறிவையும் கண்முன்னே கண்டோம். அந்த அரியாசனத்தில் நீங்களே அமர்ந்து மகிழ்மதியை ஆள வேண்டும். அல்ல மந்திரியாரே,
அது என்னிடம் அல்ல. வேறு யார் அமர்வது? தேவையில்லாத கேள்வி மந்திரியாரே. இந்த அரியாசனத்திற்காகவே பிறந்த என் மகன் பல்வாள் தேவன் தான். சொல்லு சிவகாமி. என் இரு மகன்களுக்கும் இந்த அரியாசனம் ஏற சம உரிமை உண்டு. அவர்கள் வளர்ந்த பின் வீரத்தில் சிறந்தவன் எவனோ, மக்களின் மனதை வெல்பவன் எவனோ, அவனே மகிழ்மதியின் அரசன். அதுவே என் கட்டளை. என் கட்டளையே சாசனம். நீங்கள் இங்கு வந்ததே தவறு. எங்களோடு சேர்ந்து உட்கார்வது இன்னும் தவறு. வசிக்கிறது என்றொரு வாய் கேட்டேன், எதற்கு சட்டமெல்லாம் பேசுகிறாய்? உங்களுக்காக அரண்மனையில் ராஜ விருந்து காத்துக் கொண்டிருக்கிறது. நீங்கள் இருக்கட்டும், இதை சாப்பிட்டால் தவறு என்ன? வாசனைக்கே வாயில் எச்சில் ஊறுகிறது. தவறு என்னவென்று உங்களுக்கு நன்றாகவே தெரியும் இளவரசே. நீங்கள் ராஜ குடும்பம், நாங்கள் கீழ்ஜாதி. அப்படி என்றால் சரி, மகிழ்மதி இளவரசனாக கட்டளை இடுகிறேன். பலா, நான் அரசனான பிறகு நீதான் என் படைத்தலைவன்.
வீரம் சார்ந்த அனைத்து சோதனைகளிலும் உங்கள் இரு மகன்களும் சரிசமமாக வென்றுள்ளனர். இந்த முடிவுகளை வைத்து யார் மகிழ்மதியின் அரசன் என்று எப்படி நீங்கள் தீர்மானிப்பீர்கள்? நான் என் மகன்களை சோதிக்கிறேன். அவர்களுக்கு சரிசமமாக வரம் தந்து அந்த பரமேஸ்வரன் என்னை சோதிக்கிறான். தலைமை அமைச்சரே, அடுத்த கட்ட சோதனை இன்னும் கடினமாக இருக்கட்டும். அரசன் யார் என்று ராஜமாதா முடிவெடுக்கும் முன் புதிய ஒரு சிக்கல் மகிழ்மதிக்கு முளைத்தது. ராஜமாதா, சாகிதன் காவலர்களை கொன்று நம் போர் ரகசியங்களை திருடிச் சென்று விட்டான். இளவரசர்களுக்கு செய்தி அனுப்புங்கள். உத்தரவு. இளவரசர்கள் இருவரும் ராஜதுரோகி சாகிதனை தேடி அலைந்தனர். மகிழ்மதியின் எல்லை தாண்டி பல ராஜ்யங்கள் கடந்து சிங்கபுரத்தில் சாகிதன் மறைந்திருப்பதை கண்டுபிடித்தனர். சிங்கபுரம் கள்வர்களின் கோட்டை. பிற தேசத்து வீரர்கள் உள்ளே வந்தால் அவர்கள் தலை வெளியே போகார். இதற்கு முன் உன்னை இங்கு பார்த்ததில்லையே, யார் நீ? முதல் முறையாக வந்திருக்கிறேன். கத்தியை மறைத்து வைத்திருக்கிறாய், எதற்காக? ஒற்றனா நீ? இல்லை இல்லை. நம் காவலர்கள் இப்படி பாதுகாத்திருந்தால் நாம் இத்தனை ராஜ்யங்களை கண்டிருக்க மாட்டோம். கத்தியா புத்தியா? கூர்மையானதை பயன்படுத்தலாம். ஒரு போதை. போதாது. போதாது. பணம் இருக்கா? என் தம்பிகள் எல்லோருக்கும் போதுமான அளவு. Oh, oh, oh.
உங்கள் கையில் சித்திரவதை அனுபவித்து சாவதை விட வல்லா யாருக்கு அனுப்பினாய் சொல். காலகேயா! காலகேயர்கள் என்றுமே திட்டமிட்டதில்லை. ஒரு நகருக்குள் நுழைந்துவிட்டால் அல்லும் ஒவ்வொரு குழந்தையையும் தேடி பிடுங்கி குரல் வலை நிற்பர். குமரிகள் கிழவிகள் வேறுபாடு பார்க்காமல் கற்பழிப்பர். நகரும் அனைத்தையும் கொள்வர். மின்னும் அனைத்தையும் கொள்வர். மற்றவை அனைத்தையும் இருப்பர். காலக்கேயர்களுக்கு சின்ன சின்ன ராஜ்யங்கள் பயப்படலாம். 25,000 வீரர்களை கொண்ட நாமேன் பயப்பட வேண்டும்? காலக்கேய வீரர்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 100,000. வெட்டுக்கிளி கூட்டம் கடந்து போன காடும் காலகேயர் கூட்டம் கடந்து போன நாடும் சுடுகாடாகிவிடும்.
ஒரு பக்கம் நம் ராஜ்யத்தை காப்பாற்றிக் கொண்டே மறுபக்கம் எதிர்த்து போரிட வேண்டும். நம் போர் திட்டம் என்ன? திரிசூல வியூகம். அந்த யோசனை ஏடுகளில் தான் இருக்கிறது, யாரும் செயல்படுத்தி பார்க்கவில்லை. அந்த வியூகத்தை வைத்துக் கொண்டு போருக்கு போவாயா? யாருக்கும் தெரியாதென்றால் காலக்கையர்களுக்கும் தெரியாது. அதனால் தான் நாம் செயல்படுத்த வேண்டும். நான் வழிமொழிகிறேன். நான் ஆமோதிக்கிறேன். நம் நாட்டுக்குள் வருவதற்கு இது ஒன்றே வழி. கட்டப்பா, எதிரிகள் உள்ளே வராமல் தடுக்க உனக்கு எத்தனை வீரர்கள் வேண்டும்? 5000 வீரர்கள் தாயே. ஈட்டிகளும் கேடயமும் கொண்டு ஒரு இரும்பு அரண் அமைப்பேன். வீரர்களை கொண்டே மதில் எழுப்புவேன். நான் வடதிசை படைகளுக்கு தலைமை தாங்குவேன். தெற்கிற்கு நான் பொறுப்பேற்கிறேன். நமக்கு இருக்கும் தகவல் படி காலக்கேய தலைவன் பின்னின்று பாரி வீரர்களை மட்டும் முன்னனுப்புவான். நம் வியூகத்தாலும் நமக்கு இருக்கும் போர்க்கருவிகளை கொண்டும் எத்தனை வீரர்கள் வந்தாலும் 10 நாழிகைகள் தடுத்து நிறுத்த முடியும் தாயே. ஆனால் அதற்குள் காலக்கேய தலைவனை கொன்றுவிட வேண்டும். தலைவனை இழந்த படைகள் தானாகவே சிதறி ஓடிவிடும். போரின் நடுவே சரியான தருணத்தில் இளவரசர்கள் இருவரும் குதிரை படையுடன் காலக்கேய தலைவனை தாக்குவார்கள். இந்த வியூகத்தை அவர்கள் புரிந்து கொண்டு எதிர்த்தாக்குதல் நடத்த 2 நாழிகையாவது ஆகும். அது போதும் அம்மா, நான் வெற்றி பெற்று வருவேன். 1 நாழிகை போதும், அவன் தலையை வெட்டி எடுத்து வருவேன். முடியை முடிப்பவன் முடி. போரிலே காலக்கேய தலைவனை எவன் கொள்கிறானோ அவனுக்கே மகிழ்மதியின் அரியாசனம். சரியாக சொன்னீர்கள் பிரபு. ஆமாம், இளவரசர்கள் இருவருக்கும் படையை சரிசமமாக பிரித்துக் கொடுங்கள். பல்லா, பாஹு, உங்கள் தாய் நாட்டிற்கு கடமையாற்ற காலம் ஒரு அரிய வாய்ப்பை தந்திருக்கிறது, பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஜெய் மகிழ்மதி! ஜெய் மகிழ்மதி! பெரியப்பா உனக்கு அநியாயம் அழைத்து விட்டார் பாகு. கோட்டை மதில்களை தகர்க்க பயன்படும் கவன்களை மட்டுமே உனக்கு கொடுத்திருக்கிறார். திறந்த போர்க்களத்தில் அவைகளால் என்ன பயன்? அம்பைதும் கருவிகள் எல்லாம் பல்வால் தேவனுக்கு. நீ மறுத்திருக்க வேண்டும் பாகு. அம்பையும் இயந்திரங்களை நம் இளவரசருக்கு கொடுத்தது அருமையான சூழ்ச்சி பிரபு. எது சூழ்ச்சி? எனக்கு இத்தனை படைகள் வேண்டும், இந்தந்த ஆயுதங்கள் வேண்டும் என்று இங்கேயே வாதித்து சாதிக்க தெரியாதவன் நாளை போரிலே என்ன சாதிக்கப் போகிறான்? பலசாலிக்கு மேலும் பலத்தை கூட்டி இருக்கிறேன். இது சூழ்ச்சி அல்ல, ராஜநீதி. யாரது? மன்னிக்க வேண்டும் பிரபு, சிறிய இளவரசர் கூடாரங்களை பிரித்து எடுத்து வர சொன்னார்.
இது வழி வழியாக நாம் பின்பற்றும் வழக்கம். வலிகொடுக்கவில்லை என்றால் வீரர்கள் ஐயம் கொள்வர், அவர்களின் நம்பிக்கை உலுங்கும். ரத்தம் சிந்தியாக வேண்டும். ஆம் இளவரசே, போருக்கு முன் பலி கொடுக்கவில்லை என்றால் காளியின் சினத்திற்கு ஆளாவோம். தாயின் தாகம் தணிக்க ஒன்று அறியாத மிருக பலி எதற்கு? கொதித்துக் கொண்டிருக்கும் என் ரத்தம் சிந்தட்டும். ஜெய் மகிழ்மதி! மகிழ்மதியின் பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு. மகிழ்மதிய பிரிண்டா, இறுதியாக உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தருகிறோம். உங்கள் ஆயுதங்களை களத்தில் வீசிவிட்டு திரும்பி செல்லுங்கள். குரட்டாச்சாரே, நிம் பீட் ரூல் சொல்லுங்கே. நிம்டா டோஸ்ரஸ் டெல் மீ ஹர் தபுஷ் கிராக் ஒய்க்கு நிம் பூம்ல மோஹினோசுக்கு லோஹக்குவே. உன் மகன்களில் என்னை குல்ப வந்தான் அரசன் என்று நீ அறிவித்தது உண்மையா? உனக்கு ஆஸ்தா மினு பீஸ்ரா ஷூக்குவே. ஒருவேளை அவர்கள் என் கையில் இருந்தால் மின்பகத்த ஜரத்ராமா மாஸ்மிருதி ரிம்சா இங்கினும் மின்மகத்தி சுஹோர் ஃப்ரோக் நமட்ட ஸ்வீக்குத த கிராக் சுஹூர் ஆர். ராஜ்யத்தோடு சேர்த்து உன்னையும் நான் ஆக்கிரமித்துக் கொண்டு உனக்கு ஒரு மகன் தருகிறேன். அவனையே நீ அரசனாக்கிக் கொள். அவன் உயிரோடு இருக்க வேண்டும். இன்று சூரியன் விழும் முன் கரம் கால்கள் துண்டிக்கப்பட்டு களத்தில் ரத்தம் பாய்ந்தபடி அவன் உயிரோடு இருக்க வேண்டும். கழுகுகள் அவன் கண்ணை கொத்தி எடுக்க, பருந்துகள் அவன் குடலை தோண்டி எடுக்க, அவன் உயிரோடு இருக்க வேண்டும். கட்டப்பா! தாயே! போர் முரசு கொட்டட்டும்!
சாரா! மகாசேனா காத்! Thank you.
ஃபாஸ்ட்லா சுர்வாதே வீரர்களே, மரண் தகர்க்கப்பட்டது. மகிழ்மதியின் மண்ணில் முதன் முறையாக எதிரிகளின் கொடி பறக்கிறது. இது மரணத்தை குறிக்கும். இது மரணம் தான். மரணம் வீரத்தை விட எதிரிகளின் எண்ணிக்கை அதிகம் என்று நினைப்பது மரணம். போர்க்களத்தில் சாவதை விட கோழையாக வாழ்வது மரணம். நம் தாயை பழித்து பேசிய ஒருவன் நம் கண்முன்னே நின்று சிரித்துக் கொண்டிருக்க அவன் தலையை வெட்டி எடுத்து தாயின் காலடியில் உருட்டாமல் முதுகை காட்டி வாடுவது மரணம்.
இந்த மரணத்தை வெல்ல நான் செல்கிறேன். என் தாயையும் தாய் நாட்டையும் எந்த தொட முடியாது என்று எதிரிகளை கிழித்து செங்குருதி குடைத்து அறிவிக்க போகிறேன். என்னோடு வரப்போவது யார்? என்னோடு சாகப்போவது யார்? மரணத்தை தாண்டி என்னோடு வாழப்போவது யார்? ஜெய் மகள் மதே!
அலகுகள் அவன் கண்ணை கொத்தி எடுக்க, பருந்துகள் அவன் குடலை தோண்டி எடுக்க, களத்தில் ரத்தம் பாய்ந்தபடி அவன் உயிரோடு இருக்க வேண்டும். என் மகன் காளகேயனை கொன்றான், போரை வென்றான். இனி மகிழ் மதிக்க அரசன் பல்வாள் தேவனே. பல்வாள் தேவனின் வீரம் வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டும். இந்த வெற்றி சரித்திரத்தை நம் கோவில் கல்வெட்டுக்கள் ஏந்தும். 100,000 ஆண்டுகள் தாண்டியும் அவன் வீரத்தை இந்த மண் பாடும். இன்று என் மகன் மாவீரன் பல்வாள் தேவனை மகிழ்மதியின் படைத்தலைவனாக நியமிக்கிறேன். பாகுபலியை உங்கள் வருங்கால அரசனாக அறிவிக்கிறேன். ஹே சிவகாமி, என்ன முடிவு இது? என் மகன், நம்மகன் தானே காளகேயனை கொன்றான். அதை நீ பார்த்தாய் தானே. அவன் ஏன் அரசன் இல்லை? அரசனுக்கான தகுதி எத்தனை எதிரிகளை கொன்றான் என்பதல்ல, தன் மக்கள் எத்தனை பேரை காப்பாற்றினான் என்பதுதான். போரில் பல்வாள் தேவன் எதிரிகளை கொல்வதில் மட்டுமே கண்ணாயிருந்தான். ஆனால் பாகுபலி ஒரு கையால் எதிரிகளை கொன்றான், இன்னொரு கையால் நம் மக்களை காப்பாற்றினான். அதுதான் ஒரு வீரனுக்கும் அரசனுக்கும் உள்ள வேறுபாடு. 100 பேரை கொல்பவனை வீரன் என்பர். ஒற்றை உயிரை காத்தாலும் அவனை கடவுள் என்பர். ஏதோ நான் கீழ்மக்களை காப்பாற்றி விட்டால் அது அரசனாக, பாகுபலி மகிழ்மதியின் அரசனாக ஒரு நன்னாளில் முடிசூட்டப்படுவான். இதுவே என் கட்டளை. என் கட்டளையே சாசனம். ஆயுதம் தொட முடியாத, எதிரிங்க நெருங்க கூட முடியாத அந்த மாவீரர் எப்படி இருந்தார் தாத்தா? ஏட்டி அம்பு வாழை வட கூறிய கொடிய ஆயுதம் நம்பிக்கை துரோகம் மகேந்திரா. பாகுபலி முதுகில் குத்தப்பட்டார். யாரு தாத்தா அந்த நயவஞ்சகன்? யாரு அந்த துரோகி? நான் தான்.
கால்கள்